வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான கருவேப்பிலை சட்னி. எப்படி செய்யலாம்? நம்ம யூஸ்வலா செய்யற சட்னிலயே நம்ம வந்து ஹெல்த்தியா செய்யலாம். இப்ப வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நிலக்கடலை, 3 வரமிளகாய், இது வந்து வறுத்த வரமிளகாய், 1 சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கைப்பிடி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இந்த கருவேப்பிலைய சில பேர் வறுத்தும் போடுவாங்க, ஆனா வறுக்காம போட்டீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி, நல்லா அரைஞ்சிருச்சு. ஆக்சுவலி நீங்க வெறும் கருவேப்பிலை நீங்க அப்படியே போட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். நான் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லெமன் வாட்டர்ல ஊற வச்சுட்டு நான் போட்டேன், அதனால அந்த கிரீன் கலர் அப்படியே இருக்கு. சோ இதுக்கு வந்து நான் கடுகு, வெங்காயம், வரமிளகாய் தாளிச்சு வச்சிருக்கேன், இது போட்டுடலாம். இது நம்ம டெய்லி செய்யற சட்னி தான். அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இதுல நம்ம வந்து நிலக்கடலை போட்டதுனால அந்த கசப்புக்கும் இந்த இனிப்புக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஹேர் ஃபால்ல இருந்து டைஜஷன்ல இருந்து டயபெட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.